வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தியை தான் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். என்ன செய்தி அப்படின்னா, இஐஏ டிராப் 2020. ஃபர்ஸ்ட் இந்த இஐஏனா என்னன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம். இதை லாஸ்டா 2006 வந்து சில திருத்தங்கள் பண்ணி இன்னும் வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கு. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 2020 சில திருத்தங்கள் கொண்டு வர போறாங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதுல நிறைய குறைபாடுகள், அதாவது இந்த சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் அதுல நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இந்த வந்து சட்டத்தை எதிர்க்குன்னு சொல்லி மக்கள் வந்து இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம வந்து இன்னைக்கு வந்து வீடியோல பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 குறைபாடுகள் இந்த சட்டத்திருத்தத்தில் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்திற்கு சூழலியல் மதிப்பீடு தேவையில்லை. ஸோ எது வந்து நமக்கு வந்து முக்கியத்துவம்னு நமக்கு தெரியாது. ஸோ கவர்மெண்ட் வந்து எது வேணாலும் முக்கியத்துவம்னு சொல்லிக்கலாம். இது தேச நலனுக்கு வந்து முக்கியத்துவம்னு சொல்லி எதை வேணாலும் அவங்க செயல்படுத்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேலம் டு சென்னைக்கு 8 வழிச்சாலைகள் நாங்கள் போடுவோம், இது தேசிய நலனுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி இவங்க அமல்படுத்திடுவாங்க. ஸோ இது வந்து இதுக்கு வந்து அந்த மதிப்பீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை அமல்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து இந்த சட்டத்திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான குறைபாடுகளில் ஒன்று. செகண்ட் குறைபாடு என்ன அப்படின்னா, மக்கள்கிட்ட ஆலோசனை கேட்குற நாட்கள் வந்து 30 நாட்லேருந்து 20 நாளாக வந்து அவங்க குறைச்சிட்டாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆலோசனை கேட்க உடனடியாக நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த நாட்களை வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குறைபாடாக தான் நான் வந்து பார்க்குறேன். மூன்றாவது குறைபாடு என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கை இல்லாமலே எந்த ஒரு திட்டத்தை வந்து தொடங்கலாம் அல்லது விரிவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குறைபாடு. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை வந்து இவங்க விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு பர்மிஷனும் தேவையில்லை, அதாவது இந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து விரிவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய திட்டங்களை வந்து தொடங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு திட்டத்தை வந்து அவங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆட் வந்து ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. ஸோ அதை வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா துப்பாக்கி சூடு வரைக்கும் அது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு திட்டத்தை வந்து தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து அதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க வந்து இந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணாமலே வந்து ஒரு திட்டத்தை வந்து தொடங்கலாம்னு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து மெயின் குறைபாடாக வந்து இருக்குது. இது 4வது குறைபாடு என்ன அப்படின்னா, இயற்கை வந்து 2 times வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து அதனுடைய அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இயற்கை வந்து 1 time வந்து நீங்கள் அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணாலே போதும் அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனோட பொல்யூஷன் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னா, இல்லை இது வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னா, அதை வந்து வருஷத்துக்கு 2 times வந்து சப்மிட் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இயற்கை 1 time போது கண்டிப்பாக வந்து அதனுடைய செயல்பாடுகளை வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபேக்ட்ரிக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி வருஷத்துக்கு 1 time வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்திற்குள்ள கூட்டு வந்துட்டாங்க. 5வது குறைபாடு என்ன அப்படின்னா, ஒரு சமூகமோ அல்லது தனிநபரோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு எதிராக வந்து கேஸ் போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஏரியாவில் ஒரு ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ஏர் பொல்யூஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து குடி தண்ணியில் வந்து நம்ம கலக்குது அப்படின்னா அதுக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து கேஸ் போட முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு தனிநபர். ஸோ ஒரு தனிநபரோ ஒரு சமூகமோ எந்த ஒரு ஃபேக்ட்ரிக்கும் வந்து எதிராக வந்து கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்க்க போனால், இதுவும் வந்து இந்த சட்டத்திட்டத்தை கூட்டு வந்தாங்கன்னா யாரும் வந்து நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத மாதிரி ஆகிடும். அந்த சட்டத்திருத்தம் இன்னும் நடைமுறைக்கு வரல. August 11 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட கருத்துக்களை வந்து வந்து இமெயிலில் அனுப்பலாம். அதுக்கான இமெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல காட்டுறேன். ஸோ அந்த இமெயிலுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சட்டத்திருத்தம் வேண்டாம், இதை வந்து வாபிஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மெயில் அனுப்புங்க. இப்பெல்லாம் மெயில் அனுப்புனீங்கன்னா மக்களோட கருத்துக்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்திருத்தம் வந்து அவங்க கூட்டு வர மாட்டாங்க. இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு இந்த சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வாய்க்கு வந்து அவங்க ஒரு பூட்டு போட்ட மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. எந்த 8 வழிச்சாலையாகட்டும் இல்லை வந்து ஏர் பொல்யூஷன் ஆகட்டும், எந்த ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எதுவுமே நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் வந்து மக்கள் வந்து துணிச்சு பண்ண மாதிரி இதுக்கு எதிராக வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து அதுக்கு மெயில் அனுப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் உங்களுக்கு அந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னா, இஐஏ
2020MOEFCC@govin. ஸோ இந்த இமெயிலுக்கு தான் நீங்கள் வந்து இமெயில் பண்ணணும். சப்ஜெக்டில் வந்து வித்ட்ரா EIA 2020 சொல்லி சப்ஜெக்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த இமெயிலில் நீங்கள் பண்ணுங்கள். கண்டென்ட்டில் இந்த சட்டத்திருத்தம் வேண்டாம், இது வந்து சுற்றுச்சூழலுக்கும் நீருக்கும் நிலத்துக்கும் மாசுபடுது வந்துன்னு சொல்லி இதனுடைய குறைபாடுகளை வந்து நீங்கள் எடுத்து சொல்லி கண்டிப்பாக வந்து மெயில் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மெயில் ஐடியை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அனுப்பி இந்த மாதிரி வந்து இதுக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் வந்து இந்த நம்ம நேச்சரை வந்து காப்பாற்ற முடியும். இல்லை அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து பாய்சனாக மாறிடும், காற்று விஷவாயுவாக மாறிடும். நன்றி, வணக்கம். Thank you.